கூட்டுறவு வங்கிகளில் 5,000 நகை வரை அடகு வைத்து வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி. ஓரிரு நாளில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. நீட் தேர்வு விலக்கு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மருத்துவ மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளதாக மசோதாவில் தகவல். மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் தரத்தை நீட் தேர்வு உறுதி செய்யவில்லை. கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் நீட் தேர்வு எதிரானது என்று மசோதாவில் விளக்கம். பெகசஸ் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு மறுப்பு. கூடுதல் அவகாசம் கேட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் இன்று மாலை தேதியை அறிவிக்கிறது மாநில தேர்தல் ஆணையம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 4வது குற்றவாளி ஜம்சீர் அலி விசாரணைக்கு ஆஜர். மேலும் 30 சாட்சிகளை சேர்க்க போலீசார் திட்டம். ராமேஸ்வரத்தில் காற்றின் வேகம் காரணமாக கடல் சீற்றம். 20 அடிக்கும் மேல் அலைகள் எழுவதால் மீனவர்கள் அச்சம். கடலூர் அருகே கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு. நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக 300-க்கும் மேற்பட்டோர் போராட்டம். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணையை விரைவில் முடிக்க உத்தரவு. விரைவில் காவல்துறை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு. புதிய சட்ட மசோதாவை பேரவையில் தாக்கல் செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா அருகே கரையை கடந்தது. ஒடிசாவின் பல்வேறு நகரங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. மராட்டியத்தில் பெய்யும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம். நாசிக்கில் உள்ள கோவில்களில் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.